வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 20, இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல். வினாவிடைகள்: ஒரே வாக்கியத்தில் விடையளி. அதிக நார்ச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமை ரகத்தின் பெயரை எழுதுக. விடை: ட்ரிட்டிக்கேல். 6N. நெல்லில் அரைக்குள்ள வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இது நெல்லில் காணப்படும் குள்ள மரபணுவால், அதாவது ஜீனால் சாத்தியமானது. இந்த குள்ள மரபணுவின், அதாவது ஜீன் பெயரை எழுதுக. விடை: TGOUGEN. DGWG, அதாவது சீனாவின் குள்ள நெல் வகை. மரபு பொறியியல் வரையறு: ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாள்வதும், புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிரிக்கு இடம் மாற்றுதலும் மரபு பொறியியல் எனப்படும். குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக. கருநிலை குருத்தணுக்கள், முதிர் குருத்தணுக்கள் அல்லது உடல குருத்தணுக்கள். அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன? மரபு பொறியியலில் உயிரினங்களுள் புதிதாக உள்நுழைக்கப்படும் ஜீன் அயல் ஜீன் எனப்படும். இம்முறையில் மாற்றப்பட்ட ஜீன் அல்லது புதிய ஜீனை பெற்ற தாவர விலங்குகள் அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் எனப்படும். சுருக்கமாக விடையளி: நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம் பற்றி விவரி. நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம் கீழ்கண்ட முறைகளில் செய்யப்படுகிறது. 1. தேர்வு செய்தல். விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட சிறந்த தாவரங்களை தேர்ந்தெடுத்தல். 2. கலப்பினமாக்கம். நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வகை தாவரங்களை கலப்பு செய்தல். எடுத்துக்காட்டு: ஹிம்கிரி கோதுமை, இலை மற்றும் பட்டை துருநோய் ஹில்பண்ட் நோய்க்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை பெற்றது. இந்தியா உணவு உற்பத்தியில் சாதிக்க உதவிய கோதுமையின் 3 மேம்பாடு அடைந்த பண்புகளை எழுதுக. 1. புரதம் செறிந்த கோதுமை, அட்லஸ். 66. 2. அதிக நார்ச்சத்தும் புரதச்சத்தும் கொண்ட கோதுமை, ட்ரிட்டிக்கேல். 3. அதிக மகசூல் தரும் செயற்கை உரத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடைய அரைக்குள்ள கோதுமை, சோனாலிக்கா. 3. கேள்வி: லைசின் அமினோ அமிலம் செறிந்த 2 மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயரை எழுதுக. 1. புரோட்டீனா. 2. சக்தி. வேறுபடுத்துக. 1. கேள்வி: உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனச்செல் ஜீன் சிகிச்சை. 2 பாயிண்ட் எழுதிக்குவோம். 1st பாயிண்ட், உடல் செல் ஜீன் சிகிச்சை. உடல் செல்களில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல் உடல் செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். இனச்செல் ஜீன் சிகிச்சை: கருநிலை அல்லது இனப்பெருக்க செல்களில் திருத்தப்பட்ட ஜீன்கள் இடமாற்றப்படுதல் இனச்செல் ஜீன் சிகிச்சை எனப்படும். 2nd பாயிண்ட், உடல் செல் ஜீன் சிகிச்சை, இது உடல் செல்களில் நடைபெறும். இனச்செல் ஜீன் சிகிச்சை. 2nd பாயிண்ட், இது விந்து மற்றும் அண்ட செல்களில் நடைபெறும். 2. கேள்வி வேறுபடுத்துகளை:
மாறுபாடு அடையாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்கள். மாறுபாடு அடையாத செல்கள் ஃபஸ்ட் பாயிண்ட். சிறப்பு செல் வகைகளாக மாற்றமடையாத செல்கள் மாறுபட்ட செல்கள். சிறப்பான செல் வகைகளாக மாற்றமடைந்த செல்கள். செகண்ட் பாயிண்ட், மாறுபாடு அடையாத செல்கள் பல செல் வகைகளாக மாறுபாடு அடையும் மாறுபட்ட திறன் கொண்டவை. மாறுபட்ட செல்கள் செகண்ட் பாயிண்ட் நமது உடலின் பல்வேறு பணிகளை மேற்கொள்கின்றன. தேர்ட் பாயிண்ட், எடுத்துக்காட்டு மாறுபாடு அடையாத செல்கள் எடுத்துக்காட்டு தொப்புள் கொடி. மாறுபட்ட செல்கள் எடுத்துக்காட்டு கணைய செல்கள். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. மூணு பாயிண்ட் எழுதிக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பமானது தடயவியல் பயன்பாடுகளில் குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுகிறது. ஒரு குழந்தையின் தந்தையை அடையாளம் காண்பதில் ஏற்படும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காணவும் பயன்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், இது உயிரின தொகையின் மரபியல் வேறுபாடுகள், பரிணாமம் மற்றும் இனமாதல் ஆகியவற்றை அறிய உதவுகிறது. ஆறாவது கேள்வி, குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படுகின்றன. மூன்று பாயிண்ட் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சில நேரங்களில் நமது உடலின் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகள் ஜீன் கோளாறுகளினாலோ, நோய்களாலோ அல்லது விபத்தினாலோ நிரந்தரமாக சேதமடையலாம். செகண்ட் பாயிண்ட், இந்த சூழ்நிலைகளில் மேற்கண்ட குறைபாடுகளை சரிசெய்ய குருத்தணு சிகிச்சை பயன்படும். தேர்ட் பாயிண்ட், பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சீமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு குறைபாடுகளை குணப்படுத்த நரம்பு குருத்தணுக்கள் பயன்படுத்தப்பட்டு சிதைவடைந்த அல்லது இழந்த நியூரான்களுக்கு பதிலாக பதிலீடு செய்யப்படுகின்றன. உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. உட்கலப்பு மூணு பாயிண்ட் எழுதிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உட்கலப்பு நெருங்கிய தொடர்புடைய மற்றும் ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்களை 4 முதல் 6 தலைமுறைகளுக்கு கலப்பு செய்வதே உட்கலப்பு முறையாகும். வெளிக்கலப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட இரு தொடர்பற்ற விலங்குகளை கலப்பு செய்வதாகும். செகண்ட் பாயிண்ட், உட்கலப்பு இம்முறையின் மூலம் வீரியமிக்க ஜீன்கள் கலப்பினத்தில் ஒன்றாக கொண்டுவரப்பட்டு விரும்பத்தகாத ஜீன்கள் நீக்கப்படுகின்றன. வெளிக்கலப்பு செகண்ட் பாயிண்ட், இக்கலப்புயிரி பெற்றோர்களை விட பலம் வாய்ந்ததாகவும் வீரியமானதாகவும் இருக்கும். உட்கலப்பு எடுத்துக்காட்டு ஹிஸ்ஸர் டீ. வெளிக்கலப்பு எடுத்துக்காட்டு கோவேறு கழுதை. நன்றி, வணக்கம்.